உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி, மக்கள் கொண்டாடும் மகத்தான ஆட்சி, முதல்வரின் சாதனைகளை வாழ்த்தி வணங்குகிறோம். இப்போ நைட்டில் கூட எனக்கு ஒரு சில நேரம் கோபம் வந்ததுன்னா நான் யார்கிட்ட காமிக்க முடியும்? இவங்களாண்ட கத்திட்டு விட்டுருவேன். நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அந்த தாலியை கட்ட மாட்டீங்க. நீங்கள் அறக்கத்துக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்க, அது கூட யாருமே இல்லைங்க. அப்புறம் என்ன சொந்தம் பந்தம்? தயவுசெய்து எனக்கு சிஎம் மூலிமா, அரசாங்கம் மூலிமா எனக்கு வீடு வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நான் வந்து அதிர்ஷ்டம் பண்ணியிருப்பேங்க. நான் கையெழுத்து குமுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். விகடநேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குனர், ஒளிப்பதிவாளர், நடிகர் திரு ராஜசேகர் அவர்களுடைய மனைவி தாரா அவர்களோட தான் பேச போகிறோம் இன்னைக்கு. வணக்கம். வருடம் இறந்தாரு. இது மூணாவது வருஷம் ஆகுதுங்க. ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு, இது மூணாவது வருஷம். இந்த மூணு வருஷத்துக்குள்ள எனக்கு என்னன்னா, நான் அவரை வந்து இந்த வீடு வாங்கின புதுசுல பால் காசு வரலாம் அப்படின்றது தான் நான் வந்து என்னுடைய நோக்கத்துல நான் வரலான்றது தான் ஒரு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள அவருக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை வந்து ராமச்சந்திரால மெடிக்கலில் அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டு, ரெண்டாவது விஜய் ஹாஸ்பிட்டலில் போட்டு, ஒரு பெரிய ஒரு மாற்றமே மாறிடுச்சுங்க எனக்கு. பால் காசை வர மறுநாள் வரலான்னாக்கா திங்கக்கிழமை வரலான்னு சொல்லிட்டுன்னா ஞாயிற்றுக்கிழமை இவர் இறந்துட்டார். இறந்த உடனே அந்த ராமச்சந்திரா மெடிக்கல்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நேரம் அந்த பாடி எங்கே தான் தூக்கிட்டு வந்தேன் நான். எதனால் வந்தேன்னா, அவர் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம பால் காசலான்ற ஒரு நோக்கத்தில் அவர் இருக்கும்போது நான் இங்கே வந்தேன். வரும்போது அவர் இறப்பாருன்றது எனக்கு தெரியாது. கன்ஃபார்மாக அவர் இறந்துட்டாரு. அதனால் அந்த பாடியோடு இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் இந்த வீட்டில் அப்பா சாமி பிளாட்டில் நான் இருக்கிறேன். இப்போ குடி நான் அங்கே இருக்கிறேன். எனக்கு வந்து வருமானன்றது ஒன்றையும் கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு எஸ்பிஐ பேங்க்கில். அந்த லோன் வாங்கிறதுனால இப்போ வந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வருமானம் எதுவும் இல்லாததுனால என்னால் கட்ட முடியல. கால்வாசி அமௌண்ட்டை நான் கட்டியிருக்கிறேன். புக் பண்ணும்போதே கட்டினதாது? புக் பண்ணும்போதே கட்டலை. 35 லட்சரூபா லோன் வாங்கினோம். எப்படியும் 10 லட்சரூபா 11 லட்சரூபா கணக்குன்னு பார்த்தாக்கா அவ்வளோ கட்டியிருக்கிறோம். மீதி வந்து 21 லட்சரூபாவுக்கு 11 லட்சரூபா வட்டியை மட்டும் போட்டுருக்கிறாங்க. அது என்ன வட்டிக்கு வட்டியாக என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. 31 லட்சரூபா 32 லட்சரூபான்ற கணக்கில் வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் என் வீட்டில் வந்து ஒட்ட வச்சுட்டு தராங்க. பார்க்கலாமா? வீட்டை பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் ஹவுசிங் லோன்ல வாங்கின வீடு இல்லாமா? ஆமாங்க. என்ன விலைமா? எவ்வளோ கொடுத்துருந்தீங்க ஆரம்பத்தில்? இது வந்து 55K வாங்கினதுங்க. இது ஃபுல்லாக கணக்குன்னு பார்த்தாக்கா எப்படியும் 60 ரூபாய் வருது. நாங்கள் வாங்கினது 60 ரூபாய் 70 ரூபாய் கிட்ட வருது. இதில் வந்து 35 ரூபாய் நாங்கள் அப்பா சாமிக்கு முழு அமௌண்ட்டு கொடுத்தோம். பாதி அமௌண்ட் 35 ரூபாய் வந்து நாங்கள் வந்து பேங்க் ஹவுசிங் லோன்னு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த என்ன வயசு இருக்கும் லோன்ல? அப்போ செக் பண்ணி கொடுத்தாங்களா? அப்போ செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து செக் பண்ணி கொடுக்கும்போது வந்து ஆஃபீஸ், சின்னத்திரை ஆஃபீஸை வச்சு தான் அவர் அந்த ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிறதுனால அவருக்கு அந்த லோனு கொடுத்தாங்க. அவங்க அந்த லோனு கொடுத்த பிறகு நாங்கள் வந்து எனக்கு வருமானம் எதுவும் இல்லை, சாப்பிட கொள்ள எதுவுமே இல்லாதனால அவர் நான் அவர் வாங்கின வீட்டை வந்து நான் ரொம்ப ஆசையோடு நாங்கள் வந்து விரும்பி வாங்கின வீடு இது. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு தான் ஆசை. எனக்கு வந்து வருமானம் எதுவும் இல்லைன்றதுனால இந்த வீட்டை வந்து நான் வாடகையை விட்டு இப்போ ஸ்லம்ல போய் நான் இருக்கிறேன். இந்த வீடு எனக்கு என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஆசையோடு வாங்கின வீடுங்க. எனக்கு கண்டிப்பாக மனசு இல்லை, யாருக்குமே விடணும்னு அவசியமும் இல்லை.
அவரோட ஒரு இதுவாக தான் நான் வச்சிருக்கிறேன் தவிர எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றதுனால தான் நான் அந்த வீடு வாடகை விட்டு. உங்களுக்கு யாரும் உதவ முன்னோர்? எனக்கு யாருமே உதவியில்லைங்க. எனக்கு சின்ன திரைவி சப்போர்ட்டும் கிடையாது, பெரிய திரைவி சப்போர்ட்டும் கிடையாது, எங்கள் ஆட்களுங்க சப்போர்ட்டும் கிடையாது, எங்கள் மாமியார் சைடு ஆட்களுங்க சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது. இப்போ நான் நிற்கிறது ஒரு அனாதை போல் நிற்கிறேங்க. எனக்கு என்ன வருமானம் இந்த வயசில் எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? எனக்கு நைட்டில் தூக்கமே வர்றதில்லைங்க. என்ன சாப்பிடணும் காலையில் என்ன மத்தியானம் நான் ஒன்றுமே இல்லாதனாலுமே அனாதை போல் நான் நிற்கிறேன். பெரிய திரையில வந்து ஆர்கே செல்வமணி சார் வந்து நான் போய் பார்த்தேன். அவர் வந்து இப்ப ஓட் எலெக்ஷன்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அதனால அவர் என்ன சொன்னாருனாக்க, அவரோட அஸ்டன் வந்து நீங்க வந்து பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஆர்கே செல்வமணியை கண்டிப்பாக நான் பார்ப்பேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு தைரியத்தில் தான், மன தைரியத்தில் தான் நான் இப்போ கூட நான் இருக்கிறேன். இந்த வீடெல்லாம் யாருமா குடிச்சு கொடுத்துப்பா? எல்லாமே ஒரே ஆளாக நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா வீடு பார்க்குறது எல்லாம்? கண்டிப்பாக நானே பார்த்துருக்கேன். இந்த வீடு நான் பார்த்த காரணம் வந்து எனக்கு வந்து ஏஜென்ட் மூலிமா இந்த வீடு பார்த்தேங்க. அந்த வீடு பார்த்து அவர் தான் எனக்கு பார்த்து வச்சு இதை வாடகை பிடிச்சி கொடுத்து. எனக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வீட்டுல. ஆமாங்க, எனக்கு வந்து ஜி தமிழ் வந்து அவார்டு கொடுத்து எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்தாங்க. அந்த கேஷ் கூட நான் வந்து பேங்க்ல தாங்க கட்டினேன். அதுல 1 ரூபாய் கூட நான் எடுத்தது கிடையாது. ஒரு சில நேரம் கோபம் வந்ததுன்னா யார்கிட்ட காமிக்க முடியும்? இவங்களாண்ட கத்திட்டு விட்டுருவேன். இவர் தூங்குவாரு, அவரு அங்க பாருங்க, எல்லாமே எனக்கு சொந்தக்காரங்க இதெல்லாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டதுமா, இப்போ இந்த பேங்க் இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, ஸோ வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்போ ராஜசேகர் சாருடைய தங்கச்சி அவர்கள் அவங்களும் ஒரு பெரிய இடத்துல தான் கொடுக்க அப்படின்னு? ஆமாங்க, அவங்க வந்து சொந்த ஜானகம்மா பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவர் சம்பந்தி தான் ராஜசேகர். நான் எல்லாருக்கிட்டே கேட்டேங்க, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுற ஒரு மூடு யாருக்குமே கிடையாதுங்க. அங்கேயும் கேட்டீங்க? அங்கேயும் கேட்டேங்க. எனக்கு இறக்கணுமே இல்லாத அளவுக்கு பாப்பாங்க, பாத்துட்டு அப்படியே அந்த சாவணி ஒண்ணுமே வேணாங்க. 16 நாள் வேணாம். நீங்க உங்க இதுக்கு வந்து நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அந்த தாலியை கைட்ட மாட்டீங்க. நீங்க அறக்கத்துக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்க, அது கூட யாருமே இல்லைங்க. அப்புறம் என்ன சொந்தம் பந்தம்? நான் என் ஜாதி, நான் வந்து ஒரிஜினல், நான் முஸ்லீம்ஸு, இந்துல கல்யாணம் பண்ணேன், உங்கள் இது தாலியை போட்டேன், உங்கள் எல்லாமே உங்கள் வழிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தூக்கி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அது எங்கள் ஒரு நைட்டு போகிறது 1 வருஷம் போல இருக்குதுங்க. நைட்டில் வந்து நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நிம்மதியாக இருந்து எனக்கு வந்து 30 வருஷம் நான் ராஜசேகர் கூட வாழ்ந்ததோட தான் 100 வருஷம் வாழ்ந்தால வாழ்ந்ததுக்கு சமம். நான் அவ்வளோ ஒரு நல்ல மனிதன், அவர் நல்ல இறக்க குணம், யாரையும் தப்பாக பேசவே மாட்டார், அவ்வளோ ஒரு அன்பாக இருந்தவர் அவர். அவர் இல்லாத இப்போ எனக்கு கை உடஞ்ச போல தான் ஆயிடுது.
அண்ட் நீங்கள் சொன்னீங்களாமா, இப்போ வந்து ஆளுகிற அரசு வந்து திமுக அரசு அவர்கள், கலைஞர் அவர்களுடைய மகன். ஆமாங்க, ஆமாங்க. நான் வந்து செஞ்சீங்களா அதுக்கப்புறம்? கண்டிப்பாக நான் செஞ்சேங்க. நான் வந்து எப்படின்னா ஸ்டாலினியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள், அவர் வந்த ஆட்சிக்கே நான் வந்து மறுநாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். போன வருடமே ட்ரை பண்ணிருக்கீங்க? வந்த மறுநாளே போய் என்னன்றது போய் பார்க்க போனேன். போய் பார்க்க போனாக்கா என்னை பார்க்க அலோடு இல்லை. ரெண்டாவது அவரோட இருக்கிற இடத்துக்கு போனேன். அந்த பிட்டிஷன் கொடுத்தேன் நான் எழுதி, இது கோட்டைக்கு போயிட்டு நான் வந்து மனு கொடுத்தேன். அந்த மனுவில் வந்து எனக்கு மெசேஜ் தான் வந்தது தவிர எதுவுமே கிடையாது. மனு மட்டும் நான் 3 மனு கொடுத்துருக்குறேங்க. எங்கள் டைரக்ட் மூலியமாக சினிமா திரையில் வந்து ஒரு பென்ஷன் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அதுக்கும் கொடுத்துருக்குறேன். என்னோடய கஷ்டங்கள் இது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 3வது வந்து நான் பூச்சி முருகன் சாரை போய் பார்த்து அவருக்கு மனு கொடுத்து இருக்கிறேன். அவர் நான் வந்து சிஎம்மை பார்த்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு மறுநாள் வந்து போன வாரம் வந்து நான் சிஎம் வீட்டுக்கு வந்து மனு எழுதின்னு போனேன். போலீஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்க, இல்லைம்மா வாசல் வரைக்கும் போயிட்டேங்க நான். போயிட்டு அந்த மனு கொடுக்க வீட்டுக்கே போயிட்டேன். நான் வீட்டுக்கு போய் நான் மனு கொடுக்கலான்னு போகும்போது போலீஸ்காரங்க, இப்போ அலோட் கிடையாதுமா, நீங்கள் வந்து கோட்டைக்கு போயிடுங்க நீங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து வாங்கிட்டு நான் கொடுக்குறேன், இல்லைனா அந்த மனுவை கொடுங்கன்னா நான் மனுவை கொடுத்துட்டு வந்துட்டேங்க. நான் மனு வந்து 4-5 இடம் கொடுத்துருக்குறேன் என்னுடைய மனு. பூச்சி முருகன் அவர்களை எப்போ நீங்கள் சந்திச்சு பேசுனீங்க? எவ்வளோ நாள் இருக்கும்? 1 மாதம் ஆயிடுச்சுங்க. சமீபத்தில் தான் 1 மாதம்? ஆமாம், 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. மனு எழுதி கொடுத்து அவரை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். ராஜசேகர் நல்லா தெரியுமா, நான் பண்ணுறேன். ஆமாம், சிஎம் கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சார் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து பார்க்க வேண்டிய ஆள் சிஎம்மை, ஸ்டாலின் சாரை பார்க்கணும். ஆமாம், ஸ்டாலின் சாரை பார்க்கணும். பார்த்துட்டு நான் அவங்களோ என்னுடைய கூரைகள், எனக்கு எப்படியோ எனக்கு வீடு, எனக்கு தங்குறதுக்கு எனக்கு வீடு வேணுங்க. கண்டிப்பாக இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்ற என் நம்பிக்கை எனக்கு இருக்குது, பண்ணுவார். செய்து எனக்கு சிஎம் மூலிமா அரசாங்கம் மூலிமா எனக்கு வீடு வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நான் வந்து அதிர்ஷ்டம் பண்ணியிருப்பேங்க. நான் கையெழுத்து குமுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை நம்பிதான் நான் இருக்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு காணாத மாபெரும் வெற்றி, மக்கள் கொண்டாடும் மகத்தான ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம்.